வெல்கம் டு நிசா சமையல். இன்னைக்கு நிசா சமையலில் பிரெட் பீஸா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. பிரெட்டு, முட்டைக்கோஸ், வெங்காயம், குடமிளகாய், மிளகுத்தூள், சால்ட், சாட் மசாலா, மொசரல்லா சீஸ், பீசா சாஸ், ஆயில், பீசா மசாலா. வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ், குடமிளகாயும் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம், தேவையான சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதில் போதும், அதை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, சாட் மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ பிரெட் எடுத்து பார்க்கலாம். பிரெட் எடுத்துக்கோங்க. நல்லா பீசா சாஸ் தடவிக்கலாம். தேவையானது அளவு தடவிக்கோங்க, கொஞ்சமாக போட்டாலே போதும். பீசா மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் மசாலா ஜீஸ் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். வெஜிடபிள் போட்டாச்சு. ஜீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஜீஸ் போட்டாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கலாம். சிம்மில் வைங்க ஸ்டவ்வை. கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா ப்ரெஸ் வச்சு தடவிக்கலாம். தவாவில் போட்டு பீசா மசாலா போட்டுக்கலாம். நம்ம இன்னும் ஒரு மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பீஸா ரெடி ஆகிடுச்சான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ சூப்பர், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஜீஸ்லாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.